ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. இந்த படத்தில் வந்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இட்ஸ் நெகட்டிவ் ரோல். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டூ கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். படத்தில் மெயினாக வந்து காஸ்டிங் டைரக்டர் நித்யாக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் படத்தோட டைரக்டர் கார்த்திக். ஸோ ஃபுல் ஆசம் ட்ரீட்டாக இருக்கும் அது. நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மெசேஜஸ் இருக்குது, மியூசிக் நல்லாயிருக்கு. ஸோ டூ கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஒரு ஹாலிடே ட்ரீட்டாக இருக்கும். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிக் கொடுக்குற விதமாக தான் இருந்தது. ஸோ ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய இது மாதிரிலாம் இல்லை, போய் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ ஒரு டீம் ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் இருப்பான். ஸோ கிறிஸ்டி வந்து ஒரு எல்லோரும் ஒரு நாலு பேர் பெரிய விட்டு பசங்க தான். ஸோ ஒரு ட்ரக் அடிக்ட் என்ன பண்ணுற அந்த சேட்டைகள் தான் இருக்கும். ஸோ டூ கமன் ஒரு சீக்ரெட் கேரக்டர் தான். ஸோ பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. நாலு பேர் எனக்கு வந்து ரவி அண்ணாவோட காம்போ சீன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய தேங்க்ஸ் அவருக்கும் சொல்லணும். படத்தில் வாய்ப்பு கிடைச்ச விதம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் டைரக்டர் நித்யா, அவங்க தான் வந்து காஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆடிஷன் மூலமாக தான் கிடச்சிச்சு எனக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கேன். அஜித் படம் பிங்க்குக்காக ஆடிஷன் பண்ணேன். ஒரு பாரில் உட்காந்துட்டு இருக்க ஒரு சீக்வன்ஸ் தான், நாலு பேரும் செட்டப் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.